ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் இதழியல் துறையிலே மொழிபெயர்க்கிறவர்களை விட மேடை பேச்சை மொழிபெயர்க்கிறவர்களிடம்தான் மிகப்பெரிய விரைவு தேவைப்படும் காரணம் இதழியல் துறையிலாவது இன்றைய செய்தியை இன்றைக்குள் மொழிபெயர்க்க வேண்டும் மேடை பேச்சில் அவர் பேசி கொண்டிருக்கிற போதே பேசி நிறுத்திய உடனேயே அதை மொழிபெயர்க்க வேண்டியிருக்கும் சிலர் ஒவ்வொரு பத்தியாக மொழிபெயர்ப்பார்கள் ஒவ்வொரு வரியாக மொழிபெயர்க்கிறவர்கள் உண்டு பேசி முடித்தவுடன் அந்த பேச்சினுடைய சாரத்தை மொழிபெயர்த்து சொல்லுகிறவர்கள் உண்டு மூன்றாவது வகை எழியது அவர் பேசி முடித்ததற்கு பிறகு அந்த பேச்சினுடைய சாரத்தை மட்டும் உள்வாங்கிக் கொண்டு அவர் ஒரு மணி நேரம் பேசிய பேச்சை பத்து நிமிடங்களில் அதன் சாரத்தை சொல்லுவது ஒரு வகை ஒவ்வொரு பத்தியாக மொழிபெயர்ப்பது இன்னொரு வகை ஒவ்வொரு வரியையும் மொழிபெயர்ப்பதற்கு மிகப்பெரிய திறமை வேண்டும் இன்னமும் சொன்னால் பிழையாக மொழிபெயர்த்தால் கூட்டத்தில் இருக்கிற இரண்டு மொழியும் தெரிந்தவர்கள் அந்த இடத்திலேயே கேலியாக சிரித்து விடுவதற்கும் வாய்ப்பு உண்டு இதில் இன்னொரு பெரிய செய்தி எந்த துறை சார்ந்த மொழிபெயர்ப்பாளராக இருந்தாலும் மொழிபெயர்க்கப்படுகிற இரண்டு மொழிகளினுடைய மரபுகளையும் பண்பாடுகளையும் அறிந்திருக்க வேண்டும் அறிவியல் தொழில்நுட்பத்துறையை தவிர்த்து மற்ற எல்லாவற்றிலும் குறிப்பாக இலக்கியத்தை மொழிபெயர்க்கிற போது மேடை பேச்சை மொழிபெயர்க்கிற போது இரண்டு மொழிகளினுடைய மரபுகள் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு மொழியினுடைய மரபு அந்த மொழியிலே இருக்கிற பழமொழிகளில் சொலவடைகளில் அந்த மொழியிலே இருக்கிற மரபு தொடர்களில் பதிந்து கிடக்கிறது இவைகளெல்லாம் அறியாதவர்கள் அவர் ஒரு பழமொழியை சொன்னால் அந்த பழமொழிக்கு என்ன பொருள் என்று அறிந்திருந்தால்தான் ஒவ்வொரு மொழியிலும் ஒரு பொருள் இருக்கும் அதாவது நாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்படி சொல்லலாம் அவன் அந்த இடத்திலிருந்து மெதுவாக நழுவி விட்டான் என்பதை தமிழில் பேச்சு வழக்கில் நீங்கள் சொலவடையில் சொன்னால் அவன் தம்பி கம்பி நீட்டிட்டான் என்று சொல்லுவார்கள் அவனுக்கு கை நீளம் என்று சொல்லுவார்கள் கை நீளம் என்றால் இஸ் ஆன்ஸ் ஆர் வெரி லெங்தி என்று மொழிபெயர்த்து விடுகிறவனுக்கு மரபு தெரியவில்லை என்று பொருள் அவனுக்கு கை நீளம் என்றால் அவன் திருடுவான் என்று அர்த்தம் அவன் மெதுவாக கம்பி நீட்டிட்டான்னா ஹி அஸ் லெங்தண்ட் த ராடு என்று மொழிபெயர்க்கிறவனுக்கு மொழி தெரிந்திருக்கலாமே தவிர தமிழ் மரபு தெரியவில்லை என்று பொருள் அவன் மெதுவாக கம்பி நீட்டிட்டான்னா ஹி ஸ்லிப்னவே என்று எழுதுகிறவனுக்குத்தான் மரபு தெரிகிறது அவன் நழுவி விட்டான் என்று பொருள் ஹி அஸ்லிப்னவே என்று யார் மொழிபெயர்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் இரண்டு மொழியின் மரபும் தெரிந்திருக்கிறது என்று பொருள் எனவே மொழிபெயர்ப்பாளன் என்பவன் வெறும் மொழியில் இருக்கிற சொற்களை அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறவன் இல்லை இரண்டு மொழிகளிலும் இருக்கிற ஆழமான பண்பாட்டை மரபுகளை அறிந்து வைத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும் ஆகையினாலே தான் நாம் இப்போதும் கூட மரபுத் தொடர்கள் என்பதை தனியாக படிக்கிறோம் ஆங்கிலத்தில் அதனை இடியம்ஸ் இடியசஸ் என்று நாம் சொல்லுகிறோம் எனவே மரபுத் தொடருக்கு இயல்பாக சொல்லப்படுகிற பொருள் வேறாக இருக்கும் அகராதியிலே அந்த சொல்லுக்கு சொல்லப்படுகிற பொருளும் ஒரு மரபு தொடரில் கிடைக்கிற பொருளும் முற்றிலும் வேறாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மேடை பேச்சை மொழிபெயர்க்கிறவர்களுக்கு இந்த சிக்கல் அனைத்தும் வந்து சேரும் ஒட்டுமொத்தமாக அந்த பேச்சின் சாரத்தை மொழிபெயர்த்து விட்டால் அவன் தப்பித்து கொள்ளலாம் ஆனால் வரிக்கு வரி மொழிபெயர்க்கிற போது அவர்கள் யாராவது பேசுகிறவர்கள் பிற மொழிகளில் பேசுகிறவர்கள் ஒரு பழமொழியை அல்லது ஒரு மரபு தொடரை பயன்படுத்தினால் அதனுடைய பொருளை அந்த மரபின் வழி அறிந்து கொண்டவர்களால் தான் சரியாக சொல்ல முடியுமே தவிர வெறும் சொற்களை மொழிபெயர்த்தால் அது கேலி கூத்தாகத்தான் அமையும் ஆகையினாலே இந்த மேடை பேச்சை மொழிபெயர்ப்பது என்பது ஒரு தனி கலை என்று தான் சொல்ல வேண்டும் மொழிபெயர்ப்பிலேயே கொஞ்சம் கடினமானது என்று கூட அதனை நாம் சொல்லலாம் வாய்ப்பிருந்தால் பேசப்போகிறவரோடு முன்கூட்டியே பேசி அவர் சொல்ல வருகிற செய்தியின் சாரத்தை அறிந்து கொள்வது நல்லது அப்படி இல்லாமல் மேடையிலேயே பேசுகிற போது சில வேடைகளில் என்ன ஆகும் என்ன ஆகியிருக்கிறது என்றால் அவர் பேசி இவர் அதை மொழிபெயர்க்கிற போது இது மொழிபெயர்ப்பாக இல்லாமல் அது ஒரு பேச்சு இது ஒரு பேச்சு ஆங்கிலத்தில் சொன்னால் பைலிங்குவல் ஸ்பீச் என்கிற நிலைக்கு அது ஆகி போய்விடும் அது வேறு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் இவர் வேறு கருத்தை சொல்லுவார் கூட்டத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் இவர் சொல்லுகிற கருத்தை தவறாக புரிந்து கொண்டு போய் போய்விடுவார்கள் ஆகையினாலே மேடை பேச்சை மொழிபெயர்ப்பது தனித்திறன் உடையவர்களால் நல்ல பயிற்சி உடையவர்களால் இரு மொழிகளினுடைய மரபு பண்பாட்டு தளங்களை அறிந்தவர்களால் மட்டுமே செய்யக்கூடிய செய்தி ஒரு அவசரம் காரணமாக வேறு வழியின்றி மொழிபெயர்க்க நேர்ந்தால் பேச்சின் சாரத்தை மட்டும் மொழிபெயர்த்து விடுவது பாதுகாப்பானது எனவே மொழிபெயர்ப்பு என்பது மிக தேவையான இன்றைக்கு வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு துறை என்று நாம் குறிப்பிடலாம்